திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ வேங்கிக்கால் புதூர் பிரைமரி பப்ளிக் ஸ்கூலில் நம்ம இருக்கிறோம். அந்த ஸ்கூலை வந்து இப்போ கடந்த 2-3 மாதமாக நாங்கள் வந்து அதை புதுப்பித்து மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே இது மாணவர்களுக்கு மற்ற பள்ளிகளை விட ஒரு மாடல் ஸ்கூலாக உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம சோசியல் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இதில் நம்ம ஃபண்டு வாங்கி நம்ம கவர்மெண்ட் ஃபண்டையும் நம்ம போட்டு இங்கே பல்வேறு வசதிகள் நம்ம செய்கிறோம். வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் வச்சுருக்குறோம், ப்ரொஜெக்ட் வச்சுருக்கோம், வர்ச்சுவல் போர்டு வச்சுருக்குறோம், அப்புறம் டேப், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு டேப் வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து அவங்க பேப்பர்லெஸ் பள்ளி வகுப்பாக மாற்றி அவங்க வந்து அந்த வர்ற பாடத்தை வந்து அவங்க க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி போனாங்களே, வைஃபை பேண்ட்வித் இருக்குது, அவங்க அதை ஆன் பண்ணாலே அவங்க நேராக அந்த பாடத்துக்கு போகலாம், அந்த பாடத்தை அவங்க படிக்கலாம். படித்தவொன்னே அதுலேயே வந்து எக்ஸசைஸ் இருக்குது, அதுலேயே அவங்க ஆன்சரும் பண்ணிக்கலாம். அது போக இந்த இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நல்ல புதுமையாக இந்த பள்ளியை மாற்றி அங்கே அவங்க 2 வகுப்பறையும் வந்து ஏசி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஹைஸ்பீடு இன்டர்நெட் ப்ராட்பேண்டு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ், யாரும் வந்து மாணவ மாணவிகள் இங்கே வந்து டீச்சரை வந்து சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, டீச்சர் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கக்கூடிய தேவையும் இல்லை. இப்போ அவங்க பள்ளிக்கு வந்தோடனே நேராக அவங்க பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் அவங்க போட்டுட்டு நேராக அவங்க வகுப்பறைக்கு போயிடலாம். அவங்க மாணவ மாணவிகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும், அவங்க மற்ற பள்ளியை விட அவங்க டிஸ்டிங்க்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்களுக்கு ஒரு புது யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறோம். 3 செட்டு யூனிஃபார்ம் இந்த கல்வியாண்டு பூரா அவங்களுக்கு வந்து இந்த எந்த குறையும் இல்லாமல் 3 ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறோம். பெல்ட்டு, ஷூ, செப்பல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இவங்களுக்கு அந்த பொழுதுபோக்கு ப்ளஸ் உலக செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு டிவி இங்கே கொடுத்து அந்த டிவிக்கு வந்து கேபிள் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து அந்த வகுப்பறையில் அந்த பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு 1/2 hour வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் அண்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு வகுப்பையே வச்சுருக்குறோம். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அந்த வந்து உலக செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கொண்டு எல்லா மாணவ மாணவிகளும் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க அந்த செய்தியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். இங்கே மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்காக ஒரு கல்வி ஆர்வம் வரணும் அப்படிங்கிறக்காண்டி இல்லை ஒரு மினி லைப்ரரி வச்சுருக்கிறோம். அந்த லைப்ரரியில் அந்த மாணவர்கள் வந்து அந்த லைப்ரரியில் புக்கை எடுத்து அவங்க பள்ளி வகுப்பறையிலையும் உட்காந்து படிக்கலாம். அவங்க விருப்பப்பட்ட இடத்துல தோட்டத்துலேயும்
இல்லை அங்கே அதுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடத்துலையோ பண்ணிக்கலாம். இவங்களுக்கு மேற்கு மேல் ஆர்வம் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்க வேண்டி இங்கே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக வேண்டி பல்வேறு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் அவங்க கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெளியில் ஒரு கார்டன் ஜென்ரல் கார்டன் ஒன்று கொடுத்துருக்குறோம். வித் சேர்ஸோடு அவங்க உட்காந்து படிக்கிறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம ப்ராட்பேண்டும் இருக்கும், அவங்க டேப் எடுத்துகிட்டு போய் அங்கே கூட உட்காந்து படிக்கலாம், அந்த வசதியும் கொடுத்துருக்குறோம். அதல்லாது கிச்சன் கார்டன் ஒன்று வச்சுருக்கோம், அவங்களுக்கு மதிய உணவு சமைக்கிறதுக்கு தேவையான அந்த காய்கறி கீரைகளை வந்து அவங்களே சமைச்சிக்கலாம். இவங்க இது வரைக்கும் வந்து அவங்க இந்த மதிய உணவை வந்து வகுப்பறைக்கு வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு டைனிங் ஹால் ஒன்று வச்சுருக்குறோம், அவங்களுக்கு பிளேட் வசதி கூட அந்த டைனிங் ஹாலில் அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடிய வசதியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இங்கே இருக்க மாணவ மாணவிகள் வீட்லேயும் தண்ணி கொண்டு வர வேண்டியதில் இங்கே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியிலே நம்ம கொடுக்கலாம். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இன்க்ளூடிங் டாய்லெட் எல்லாமே கொடுத்துட்டு இவங்களுக்கு அந்த கல்வியை வந்து இங்கே இருக்கிற அந்த விளையாட்டு இனங்களோடு இணைச்சி அவங்க இப்போ வகுப்பறையில் கூட கற்றுக்கிறது போக மீதி இருக்கிற நேரத்துலையும் வந்து அவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதன் மூலமாக இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஒரு ஆக்கமாக இருக்கணும். இந்த பள்ளியை வந்து ஒரு மாடலாக இப்போ நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதை இந்த பேஸில் வந்து நாங்கள் ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஒவ்வொரு வட்டார கல்வி நிலையிலும் ஒவ்வொரு பள்ளியை வந்து இது சூஸ் பண்ணி ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இந்த மாதிரி ஒரு மாடல் பள்ளியை நம்ம உருவாக்க போகிறோம். இதனால் அரசு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வம் அதிகமாகணும், இங்கே வந்த மாணவர்கள் ஒரு தரமான கல்வியோடு இங்கே வெளியே போகணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். மதிப்பு எவ்வளோ சார்? 27 லட்சம். 27 லட்சம் ஏற்கனவே இருந்த பள்ளி தான் சார். இப்போ இங்கே 2 டீச்சர் தான் இருக்கிறாங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த பள்ளியை சீரமைச்சதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து சேர்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இன்னும் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 18 பள்ளிகள் வந்து இன்னொரு 3-4 மாதத்தில் இது மாதிரி தரப்படும்.